நம்ம வீட்டு விசேஷங்களை அன்பானவங்களோட சேர்ந்து அழகான இடத்துல நடத்தும்போது அது இன்னும் அழகாகும். ஸ்வர்ண சுதர்ஷன் மஹால் நம்ம நன்மங்கலத்துல. ஸ்வர்ண சுதர்ஷன் மஹால் அ பிளேஸ் டு மேக் யூர் செலிப்ரேஷன் ஸ்பெஷல் அண்ட் செரிஷ் மெமரிஸ் ஃபார் எவர். ஸ்வர்ண சுதர்ஷன் மஹால், கோபால் நகர் மெயின் ரோட், நன்மங்கலம், சென்னை 129. நம்ம கடையில வந்து களி கறி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மொச்சக்கொட்டை குழம்பு வித் ராகி களி, அதுக்கப்புறம் உளுந்து களி. உளுந்து களி கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், நாட்டு சக்கரை, கருப்பட்டி, அப்புறம் வெந்தய களி. வெந்தய களின்றது ஸ்வீட்டாக தான் இருக்கும், அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஸோ இது மூணு விதமான களி, ஒரு நாலு விதமான குழம்பு, அப்புறம் குளிப்பணியாரம் ஸ்வீட்டு, குளிப்பணியாரம் காரம். இதில் எல்லாத்தோடய ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா பருத்திப்பால், அப்புறம் பானகம். ஆத்தென்டிக் ஃபுட் தான் கொடுக்கணும் அப்படின்றது தான், அதுதான் என்னுடைய மெனுவில் இருக்குது. டெய்லி ஏதாவது ஒரு டுடே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு வாழைப்பூ அடை, ராகி அடை அப்படின்னு ஏதாவது ரைமிங்காக பேர் வச்சு ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கோம். இல்லை, அதுதான் நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த களியும் கறி குழம்பு மட்டும் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதோட நம்மளுடைய பாரம்பரிய ஃபுட்டு, ஆத்தென்டிக் ஃபுட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதுல ஒரு ரிசர்ச் பண்ணேன் நான். ஸோ ரிசர்ச் பண்ணும்போது இன்னும் இந்த ராகிலே இட்லி, ராகி அடை, அப்புறம் நிறையா விஷயங்கள் இன்னும் இருக்குது. அது ஒரு மெனுவே வச்சுருக்கேன் நான். பட்டி தொட்டியெல்லாம் பறந்து கிடக்கிற பல டேலண்ட்ஸை இணையம் வழியாக இணைக்கிற இந்த ஷோ அன்லீஷ் வித் தினேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒருத்தர் மீடியா பேஷனோட உள்ளே வந்து மீடியாவில் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர், அப்புறம் ஒரு ரியாலிட்டி ஷோவோட டிரெக்டர், அப்புறம் ஒரு சினிமோட்டோகிராஃபர்னு பல பரிமாணங்களை எடுத்து திடீர்னு ஒரு பெரிய டைவர்ஷன் எடுத்து ஃபுட் அண்ட் கேட்டரிங் பிஸ்னஸில் வந்திருக்காரு. அதுவும் எல்லாரும் செய்கிற மாதிரி ஒரே காமன் டிஷ்ஷஸ் இல்லாமல் நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி மறந்து போகிற சமயத்தில் இருக்கிற டிஷ்ஷஸை மறுபடியும் நம்ம பிளேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க ஒரு புது இனோவேட்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கெஸ்ட் களியும் கறி குழம்பும் வாட்டர் கருவாடு இந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்ஸோட ஓனர் அண்ட் ஃபவுண்டர் மிஸ்டர் விஜய் பாலாஜி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ணா வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஒரு மீடியா பேஷனேட், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மீடியா, ரியாலிட்டி ஷோ டைரக்டரு, சினிமோட்டோகிராஃபரு, அப்படியே பரிமாணங்கள்லேருந்து திடீர்னு ஃபுட் அண்ட் கேட்டரிங் பிஸ்னஸ், எப்படி நான் அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சுண்ணே? டு பி ஃப்ரேங்க் சொல்ல போனால், ஒரு இது வந்து என்னுடைய ஒரு 7 இயர்ஸோடைய ட்ரீம். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனவாக எனக்கு இருந்த ஒரு விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு பிரவீன் சொல்லிட்டு ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் டாக்டர் ரெட்டிஸில். அப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்காக என் கூட டிஸ்கஸ் பண்ணோம், நீங்கள் ஹைதராபாத் வரீங்களா டூட் அப்படின்னு கேட்டேன். சரி ஓகேடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது அந்த ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தா ஒரு நியர்லி ஒரு 30 to 45 minutes வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு டேபிள் கிடச்சிது. அந்த அளவுக்கு செம க்ரௌடு இருந்தது, பயங்கர கூட்டம். சரி ஓகே, வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வெளில பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு 45 minutes கழித்து டேபிள் கிடச்சோடனே போய் உட்காந்தவொடனே, என்ன சாப்பிட்றீங்க டூட் அப்படின்னு கேட்டான். ஏதாவது சொல்லுடா அப்படின்னா, ராகி முத்தா சாப்பிட்றீங்களா அப்படின்னா, ராகி முத்தாவா அப்படின்னா என்னடா அப்படின்னா, களி டூட், களி நம்ம கூழ்லாம் குடிப்போம்ல அது அப்படின்னா, அப்படியா, நல்லாயிருக்குமா, சூப்பராக இருக்கும் டூட், பார்த்துங்களா கூட்டம் எல்லா டேபிள்லேயும் வந்து எல்லோரும் அதான் சாப்பிட்றாங்க பாருங்கள், ஓ அதான் நாடா, சரி சொல்லு அப்படின்னு. அதுக்கு சைட் டிஷ் என்ன வேணும் அப்படின்னா, சைட் டிஷ்ஷு என்ன நல்லாயிருக்கும், கறி குழம்பு சாப்பிட்றீங்களா அப்படின்னா, சரிடா ஓகே சொல்லு, நல்லா இருந்தனா ஓகேடா சாப்பிடும். ஸோ அப்போ அவங்க எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது அந்த ராகி ஒரு பால், ராகி முத்தா, அது ஒன்று, கறி குழம்பு, ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் வச்சுருந்தாங்க. அது எடுத்து வந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோடனே அன்றைக்கி என் டேஸ்ட்டில் இருந்த ஒரு செட்டான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி களியும் கறி குழம்புமா இன்றைக்கி 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். அன்றைக்கி முடிவெடுத்தது தான் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக களியும் கறி குழம்பும் நான் சாப்பிட்டது, அது அப்படியே பேராக வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து களி கறி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மொச்சக்கொட்டை குழம்பு வித் ராகி களி, அதுக்கப்புறம் உளுந்து களி. உளுந்து களி கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், நாட்டு சக்கரை, கருப்பட்டி, அப்புறம் வெந்தய களி. வெந்தய களின்றது ஸ்வீட்டாக தான் இருக்கும், அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இது மூணு விதமான களி, ஒரு 4 விதமான குழம்பு, அப்புறம் குளிப்பணியாரம் ஸ்வீட்டு, குளிப்பணியாரம் காரம். இதில் எல்லாத்தோடய ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பருத்திப்பால். பருத்திப்பால் வந்து
டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அப்புறம் பானகம். ஸோ ஒரு ஆத்தென்டிக் ஃபுட் தான் கொடுக்கணும் அப்படின்றது தான், அதுதான் என்னுடைய மெனுவில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் டெய்லி ஏதாவது ஒரு டுடே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு வாழைப்பூ அடை, ராகி அடை அப்படின்னு ஏதாவது ரைமிங்காக பேர் வச்சு ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கோம். அதுதான் நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்ததுலேருந்து டைட்டில் கார்டு களியும் கறி குழம்பும் வாட்டக்கரு வார்டு அந்த விஷயத்துல இருந்தும் சரி, நாங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த மெனு கார்டு, மெனு கார்டுன்றதோட அந்த டீடைல் டிஸ்கிரிப்ஷனு, மெனு கார்டுன்னு சொல்ல முடியாது, அது ஆக்சுவலி ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. ஆமாம், மெனு புக்குன்னு சொல்லலாம் நாங்கள். இது வந்து ஒரு 40 ஷீட் இருக்க ஒரு மெனு புக்கு இது. அதுதான் அவங்க வந்து என்ன சூஸ் பண்ணுறோம், எதுக்காக சூஸ் பண்ணுறோம்னு பார்க்கறதுலேருந்து சரி, இந்த ஏர்தன் பாட்ஸ் யூஸ் பண்ணுற இந்த விஷயங்கள், இந்த மண்பாண்டங்களில் கொடுக்கறது, பானகம், அந்த ஏன்னா வந்து நம்ம பருத்திப்பால் அப்படின்றது வந்து நம்ம மதுரை அந்த திருச்சி அந்த சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், அதை நம்ம இங்கேயும் கொண்டு வரோம் அப்படின்றப்போ வந்து அந்த யூனிக்னஸ் எங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வரணும்ட்டு. இல்லை அதுதான் நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த களியும் கறி குழம்பு மட்டும் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதோட நம்மளுடைய பாரம்பரிய ஃபுட்டு ஆத்தென்டிக் ஃபுட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதுல ஒரு ரிசர்ச் பண்ணேன் நான். ஸோ ரிசர்ச் பண்ணும்போது இன்னும் இந்த ராகிலே இட்லி, ராகி வடை, அப்புறம் நிறையா விஷயங்கள் இன்னும் இருக்குது. அது ஒரு மெனுவே வச்சுருக்கேன் நான், ராகி களி, உளுந்து களி, வெந்தய களி, ஃபிஷ் கிரேவி, நாட்டுக்கோழி கிரேவி, ட்ரை ஃபிஷ் கிரேவி, மொச்சக்கட்டை குழம்பு, பருத்திப்பால், பானகம், கருப்பட்டி காஃபி, இது வரைக்கும் இந்த 10 மெனு வந்து இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்னும் போது அடுத்தடுத்து இன்னும் ஒரு 1-2 டேஸில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான். ராகி இட்லி, ராகி புட்டு, ராகி அடை, பழைய சோறு, கூழு, நாட்டுக்கோழி சூப்பு, கோதுமை அடை, பிரண்டை அடை, அவல் பாயாசம், ராகி கொள்ளு, கருவாட்டு தொக்கு, உப்புக்கண்டை சாம்பார், இது மாதிரி நிறையா குழிப்பணியாரம் வெரைட்டி, அது மாதிரி நிறையா இது போடலாம். குழிப்பணியாரத்துலேயே வந்து காரம், ஸ்வீட்டு, சாக்லேட், ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வரலாம். இந்த பண ஓலையிலே சொல்லுவாங்க கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா, அது கார கொழுக்கட்டை, இது மாதிரி நிறையா விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றதுனால பிளான் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களா, லைக் மீடியாவில் வந்து டே அண்ட் நைட் ஷூட்ஸ் போகும், நைட்டும் உங்களுக்கு ஷூட் இருக்கும், காலையில் இருக்கும், இப்போ இங்கே வந்து உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லா வேலையுமே இருக்கும், எது உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருந்துச்சு, லைக் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்ல போனால் மீடியா தான். எனக்கு வந்து அங்கே தான் வந்து அது லேட் நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் நான் திரும்ப ஷூட்டுக்கு போனோம் அப்படின்னாலும் வந்து எனக்கு அது ஒரு இதுவாக தெரியல. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நைட்டு ஒரு 10-11 மணிக்கு கடையை மூடிட்டு ஃபுட்டெல்லாம் காலியானவுடனே கூட பசங்க கூட உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 2-2.5 மணி ஆகுது. திரும்ப காலையில் சிக்கன்கார் ஃபோன் பண்ணி, எத்தனை கிலோ சிக்கன் சார் எனக்கு வேணும், மீன் உடனே டக்குன்னு மீன்கார் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எத்தனை கிலோ மீன் வேணும், ஸோ அவங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது, ப்ரொவிஷன்ஸு, வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கிச்சனுக்கு போயிடுச்சா. இல்லை மெயின் விஷயம் சொல்லப்போனால் இந்த களியும் கறி குழம்புடைய செஃப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் இல்லை. எனக்கு நான் கேட்ரிங் படிச்சிருக்கேன், பட் ஆனால் சமைக்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டு ஹைதராபாத் சொன்னேன்ல, ஃப்ரெண்டு ஹைதராபாத்தில் இருந்தான் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டோரியை க்ரியேட் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுடைய அம்மா தான் இன்றைக்கி இந்த களியும் என்னுடைய ரெஸ்டாரண்ட் களியும் கறி குழம்புடைய மெயின் செஃபே அவங்க தான். அவங்க தான் வந்து நீ சொல்லிட்டேன் எனக்கு இது இதெல்லாம் என்னுடைய மெனு, இதில் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள், அது எல்லாத்தையுமே நம்மளுடைய ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில்ன்னு. ராகி களி நான் பண்ணிடுவேனே, உளுந்த களி அதெல்லாம் இந்த வீட்டில் டெய்லி செய்கிறது தான் அப்படின்னாங்க. வெந்தய களி அதெல்லாம் ரொம்ப ஈஸி பண்ணிடலாம். அப்புறம் குழம்பு அவங்க வீட்டில் நான் நிறையா வாட்டி போய் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க வைக்கிற எல்லா குழம்புமே. ஸோ அதனால் எனக்கு அவங்க தான் செஃபாக வேணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அவங்க தான், அதாவது ஹைதராபாத்தில் எந்த ஃப்ரெண்டை நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக பார்க்க போனோம், அவனுடைய அம்மா தான் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுடைய செஃப். இது இது ஓகே, நான் ஒரு ரியாலிட்டி ஷோவோட டைரக்டர் அங்கே என்டையர் க்ரூ, ஏன்னா வந்து ஒரு ஒரு ஷோ நடத்துகிறது வந்து அங்கே எங்கே மக்கள் நிற்பாங்க, அவங்கள வேலை வாங்கணும், ஆர்டிஸ்ட் வந்தாங்களான்னு பார்க்கணும், அடுத்த மூமெண்ட் என்ன நடக்குன்னு பார்க்கணும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா அது அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் குறைஞ்சது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னும். பட் ஆனால் நான் எல்லாத்துக்குமே ஒரு டீம், என்னுடைய கோர் டீம்னு ஒன்று இருக்கும்ல, அதை நான் செட் பண்ணிட்டு தான் ஷூட்குள்ளே போனேன். கிட்டத்தட்ட ஒரு 10 அசிஸ்டன்ஸ் வச்சுருந்தேன், ஒவ்வொருத்தனும் உனக்கு இதுதான் வேலை, கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு பொக்கே வாங்கிட்டு வர்றது இதான் உன் வேலை, நீ ஆடியோ சாங் ப்ளே பண்ணுறது தான் உன் வேலை, நீ வந்து ஜட்ஜஸ் கூட்டிகிட்டு வந்து ஆன் டைம் சீட்டில் உட்கார வைக்கிறதாவும் வேலை. ஸோ அப்படின்னு பிரிச்சுட்டேன்.
ஸோ பிரித்தோடனே எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அது இல்லாமல் ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட எதை சொல்கிறேனே ஆல்மோஸ்ட் லைக் 12-13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 சம்பளத்துக்கு தான் ஒரு கேமராமேனாக போய் ஜாயின் பண்ணேன் 2008. ஆமாம். ஸோ அதிலிருந்து இப்போது 2021 வரைக்கும் இந்த ட்ராவல் இருக்குல்ல, அதில் நிறையா லேர்னிங்ஸ் நிறையா லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன், நிறையா பேரை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்னும் போது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு. ஒன்றும் அதில் ஒன்றும் பெருசாக எனக்கு டஃப் தெரியல. ஸோ ஷோ டிரெக்ஷன் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணுற என்னுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், என்னுடைய க்ரூவாக இருக்கட்டும், அவங்கள நான் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அப்படின்னாலே, என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள அவங்கள வச்சுக்கிட்டேன் அப்படின்னாலே ஷோ சக்ஸஸ் தான். ஓகே, நான் இந்த மீடியாக்குள்ளே வர போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஸ்காம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் என்ன ரியாக்ஷன் வந்திருக்கும்? எனக்கு ஃபோட்டோ ஆக்சுவலி நான் 12th முடிக்கும் போதே என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டூடியோ வச்சுருந்தான். ஸோ அந்த ஸ்டூடியோவில் போயிட்டு டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு அவன் ஸ்டூடியோவில் போய் உட்காந்துப்பேன். அப்போ வந்து இந்த ஃபிலிம் கேமரா FM10 ஒரு நிக்கான் FM10 ஒரு கேமரா. ஸோ அப்போ வந்து அந்த ஃபிலிம் லோட் பண்ணுறது, அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் ஸ்டில் ஃபுட்டுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, சமைக்கிறதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதனால் கேட்ரிங் படிச்சுட்டு வந்தேன். வந்தோடனே விஸ்காம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ வந்து விஸ்காம் சீட்டு கிடைக்கிறது ஒரு டாக்டர் சீட்டு வாங்குற மாதிரி, சரி நமக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்ரிங் உள்ளே போனேன். நான் கேட்ரிங் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு 12 காலேஜில் விஸ்காம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணேன், சரி நமக்கு ஃபோட்டோகிராஃபியில் தானே இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அது ரெண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு திரும்ப ஃபோட்டோகிராஃபி விஸ்காம் விஷுவல் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணி பெட்ரிஷியன் காலேஜ் அடையாரில் இருக்கு, பெட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லிட்டு அடையார் கூட்டுப்புறத்தில் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணி அது ஒரு 3 படித்தேன். படித்து முடிச்சுட்டு 2008 வெளில வரும்போது என் கூட எனக்கு லெக்சரராக இருந்த ப்ரொஃபஸர் நவீன் ஒருத்தர், அவர் மூலயமா மன்னாட மயிலாடலில் போய் ஜாயின் பண்ணேன். கேமராமேனாக ஜாயின் பண்ணேன். ஸோ ஓகே, மன்னாட மேலாட ஒடி விளையாட்டு பாப்பா பாசப்பறவைகள்னு அப்படின்னு கலா மாஸ்டர் பண்ண ஒரு 4-5 ரியாலிட்டி ஷோஸில் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நாளைக்குனர் என்னுடைய கான்செப்ட், அது நான் என்னுடைய ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் நல்லாயிருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அது கலைஞர் டிவியில் பிச் பண்ணாங்க, பிச் பண்ணி சீசன் 1 அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த சீசன் 1, 2, 3 வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அண்ட் அப்புறமா சீசன் 6 நான் ஷோ டைரக்டராக நான் ஒர்க் பண்ணேன். சூப்பர்ண்ணே. அந்த நாளைய இயக்குனர் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஜேர்னி, ஏன்னா சீசன் 1 சீசன் 6 நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற லீடிங் டைரக்டர்ஸ் நிறைய பேர் அந்த ஷோலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு மூமெண்ட், ஏன்னா நம்ம ஒரு ஷோ டைரக்டராக இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. எப்பயுமே யாராவது கேட்டால் இந்த ஷார்ட் ஃபிலிம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம்? அப்படி பார்த்தா எல்லா சீசன்லையுமே நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரொம்ப டச் பண்ணியிருக்கோம். இப்போ சீசன் 1 கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், நலன் சார் பண்ண ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், இல்லை பாலாஜி மோகன் சார் பண்ண ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், இல்லை இப்போது இந்த சீசன் 6 வந்து ஜெயலட்சுமின்னு சொல்லி ஒரு கண்டஸ்டண்ட் அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிம் பேசாத பேச்செல்லாம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பிரகாஷ்னு சொல்லி ஒரு கண்டஸ்டண்ட், அவர் வந்து இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கார், படம் பண்ண போகிறார் சீக்கிரமாக. அவர் பண்ண மெய்நகர் உலகம்னு சொல்லிட்டு ஒரு படம், இது மாதிரி எல்லாருடைய ஷார்ட் ஃபிலிம் எல்லா சீசன்லையுமே எல்லா ஷார்ட் ஃபிலிமுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தி பெஸ்ட்டாக இருக்க ஷார்ட் ஃபிலிம்ஸை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த கண்டஸ்டன்ஸை தானே உள்ளே கொண்டு வருவோம். ஸோ பார்க்கும்போது எல்லாருடைய ஷார்ட் ஃபிலிம்ஸுமே ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட் அமாங் த பெஸ்ட் பார்த்தே பழகிட்டீங்க. ஆமாம். உங்கள் ப்ரொஃபைல் நாங்கள் பார்த்தோம்னா, உங்கள் ப்ரொஃபைல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பேர்ட்ஸோட மைக்ரேஷனை வந்து ட்ரோன் ஷாட்டில் எடுத்துருக்கீங்க. ஆமாம். அந்த மூமெண்ட் பார்க்குற எங்களுக்கே வாவ் அப்படின்ற அந்த ஒரு சமயம் அப்படின்னா, அது எடுக்கும்போது உங்களுக்கு எப்படின்னு இருந்துச்சு? எனக்கும் நான் பை ரோடு அப்படியே பாஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது நியர் கோவளம் கிட்டே, ஈசிஆரில் போயிட்டு இருக்கும்போது கோவளம் கிட்டே அந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லேக் ஒன்று வரும், அங்கே வந்து ஃபுல்லாக அந்த பேர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1000 அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தது. ஸோ உடனே காரை நிறுத்திட்டு ட்ரோனை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி சரி இதை ஷூட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணும்போது அது அழகாக அந்த விங்ஸை அடித்து பறந்து போன விஷயம். ஸோ மொத்தமாக பறந்தால் மொத்தமாக அப்படி பஞ்ச் ஆஃப் தான், அது வந்து பெலிக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பறந்து போகிறது ஒரு இடத்துல உட்கார்றது. ஸோ அந்த வீடியோ எங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்களா? அது ப்ரொஃபைலை சர்ச் பண்ணோம்ல இல்லையா? ஷியோர். நீங்கள் அழகான மூமெண்ட்ஸ் அப்படின்னு பேசும்போது உங்கள் வாழ்க்கையில் அழகான ஒரு மூமெண்ட் வெற்றிமாறன் சார், வெற்றிமாறன் சார்கிட்ட வந்து அந்த மூமெண்ட்ஸை பற்றி பேசுங்கண்ணே. அவர்லாம் லெஜெண்ட். அவர்கிட்ட ஒர்க் பண்ண அந்த ஒரு 10 பீரியட் ஆஃப் நாளைய ஷோ
சீசன் சிக்ஸில் ஒர்க் பண்ணது சொல்ல போனால் நான் நிறையா விஷயம் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட நான் ஒரு சின்ன ஒரு தூசி இது கல் தான். ஏன்னா அவர் வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டைல், அவர் ஒரு ஃபிலிமை பார்த்து ரிவ்யூ பண்ணுறது, அந்த கண்டஸ்டண்ட்டோடைய ஃபிலிமை பார்த்து கமெண்ட் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இவ்வளோ இன்டெப்த்தாக இவ்வளோ பார்க்குறாங்க, எப்படி நம்ம ஒன்று யோசிச்சு வச்சுருப்போம், நம்ம ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக அந்த ஒரு படத்தை பார்ப்போம். ஆனால் சார் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்க சில நிறையா விஷயங்களை வந்து இறங்கி அந்த நுணுக்கமான விஷயங்களும் அவங்க கண்ணுக்கு தான் போடும். ஆமாம். ஸோ பார்த்து அந்த கண்டஸ்டன்ஸை வந்து அவங்கள நெக்ஸ்ட்டு எப்படி போகணும், எப்படி படம் பண்ணணும் அப்படின்னு அவங்கள டியூன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சார் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எனக்கு அவர் சாரை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவர் லெஜெண்ட், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன். நானும் அவங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சுருப்பேன். நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், அட்மையர் பண்ணுறேன். அவருடைய படம் எல்லாமே பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்லணும்னா அவர் என்னுடைய மென்டர்னால் நான் சொல்லுவேன். நான் அவர் டீச்சர் ஆக்சுவலி. எல்லாருமே வந்து நார்மலாக ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற வந்து பேஷன் இருக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு வியூலேருந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு நிறைய வியூ இருக்கும். உங்களோட ஸ்பெஷலைஸ் வியூனா நாங்கள் பார்த்தது ஏரியல் ஷார்ட்ஸ். ஓகே. ஏரியல் ஷார்ட்ஸில் அப்படி என்னென்ன அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்? ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, கேமராமேன்ஸ் நிறைய பேர் உருவாகிட்டாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? இன்னொன்று, நம்ம தனியாக யூனிக்காக இதிலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பர்சனாக தெரியணும் அப்படின்னும்போது, சரி ட்ரோன். ஓ, ஒய் டோன்ட் வி லேர்ன் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு சண்டிகர் போனேன். பஞ்சாபில் போயிட்டு அங்கே சண்டிகரில் வந்து ஒரு 2 மாதம் ட்ரோனுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணேன். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரி? ஆமாம், ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ அப்போ வந்து இன்றைக்கி நிறைய ட்ரோன் அட்வான்ஸ்டாக நிறையா வந்துருச்சு, நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. அன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாமே நம்ம தனியாக டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் அண்ட் மானிட்டர், கேமரா எல்லாமே நம்ம செட் பண்ணி அதுக்கப்புறமா ஃப்ளை பண்ணோம். ஸோ அதில் வந்து ரொம்ப ரிஸ்க் இருந்தது, பட் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது அதில் தான். ஸோ அங்கே போய் எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய குரு டீச்சர் நீத்துஜின்னு சொல்லுவாங்க, பஞ்சாபி அண்ட் பாட்டியா, இவங்க ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. நான் ரொம்ப நல்லாக்கவே கற்றுக்கிட்டேன். ஸோ கலியும் கறிக்குழம்போட நெக்ஸ்ட் ஃபேஸ்னா? இது ஒரு ட்ரீமாக இருந்தது, இன்றைக்கி நினைவாயிடுச்சு, கனவாக இருந்தது. ஃப்யூச்சரில் இது இன்றைக்கி 40 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கிறது ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட், 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டாக ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணணுன்றது ட்ரீமாக இருக்குது. இப்போது புது கான்செப்ட், புதுசாக புது ஃபுட்டு. ஸோ இதை கஸ்டமர்ஸ் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எனக்கு எந்த அளவுக்கு ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ், குட் அண்ட் பேட் என்ன வருதுன்றதை பார்த்துட்டு கூட இன்கம். ஏன்னா இன்னொரு விஷயம் மேஜராக என்னுடைய எல்லா ஹெல்தி ஃபுட் கொடுக்கணும், அதை சீப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் கருப்புட்டி காஃபி. என்னுடைய ஃபுட்டு ஸ்டார்ச் ஃப்ரம் 9 ரூபீஸ் to 199. ஓ, ஓகே. சரிங்களா, 9 ரூபாய்க்கு கருப்புட்டி காஃபி கொடுக்குறேன், 199 களி விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்வெஜ் காம்போ கொடுக்குறேன். எல்லாமே ஃபுல் நான்வெஜ் காம்போ? ஆமாம், ஒரு ஃபுல் பிளாட்டர். அப்படியே 3 விதமான களி, 4 குழம்பு, பருத்திப்பால், பானகம், குழிப்பணியாரம், ஸ்வீட்டு, காரம், அன்னைக்கு டேயோட ஸ்பெஷல் எல்லாமே? ஆமாம், எல்லாமே இருக்கும். இது எல்லாமே சேர்த்து 199? 199. 9 ரூபாயில் ஆரம்பித்து 119 ரூபா தான் என்னுடைய மெனு. அதாவது இண்டிவிஜுவலாக ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா கருப்பட்டி காஃபி வந்து 9 ரூபாயில் ஆரம்பித்து, களியும் நாட்டுக்கோழி குழம்பும் 119 ரூபா. இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ஒரு ஃபுல் காம்போவாக வேணும் அப்படின்னா 199 ரூபா நான்வெஜ் காம்போ, வெஜ் காம்போ 149 ரூபா. ஓகே, கிரேட். ஸோ என்னோட வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பாக்கெட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுதான் கரியும் கழிக்கும்போட முக்கியமான ஒரு மோட்டோவாக இருக்கும். ஆமாம். ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 ரூபாய்க்கு கருப்பட்டி காஃபியா? ஏன்னா கருப்பட்டி இன்றைக்கி கிலோ வந்து 390 ரூபா, 400 ரூபா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட் விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது சுக்கு, மல்லி, அது கூட ஆட் பண்ணுற ஆட்ஸ், அதான் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 9 ரூபாய்க்கு எப்படா கட்டுப்படி ஆகுதுன்னு எல்லோரும் கேட்குறாங்க. பட் எனக்கு என்னென்னா கட்டுப்படி ஆகுது ஆகலைன்றது எனக்கு தெரியல. பட் என் ஃபுட்டோடைய ப்ரைஸிங் வந்து கம்மியாக கொடுக்கணும். எனக்கு வந்து ஒரு 1 ரூபா லாபம் கிடைச்சா போதும், ரொம்ப வேணாம். ஆனால் போர்ஷன் நிறையா போச்சு அப்படின்னா நமக்கு காசு, இப்போது 10 போர்ஷன் போனால் 10 ரூபா எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னா, இதே 1000 போர்ஷன் போச்சு அப்படின்னா எனக்கு 1000 ரூபா ப்ராஃபிட். கரெக்ட்.
ஸோ அது மாதிரி எனக்கு வந்து போர்ஷன் ஜாஸ்தி போட்டோம், எனக்கு ப்ரைஸிங் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு ரொம்ப மினிமம் மார்ஜினில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு ஐடியாலஜி தான், 9 ரூபா கருப்பட்டி காஃபி, 19 ரூபா பானகம், 29 ரூபா நன்னாரி சர்பத்து, 39 ரூபா குழிப்பணியாரம் ஸ்வீட்டு, 49 ரூபா குழிப்பணியாரம் காரம், 59 ரூபா பருத்திப்பால், 69 ரூபா மொச்சக்கட்டை குழம்பு, 79 ரூபா கருவாட்டை குழம்பு அப்படின்னு லைக் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரேட்டுக்குள்ளே எல்லாத்தையும் இருக்கும். ஆமாம். ஸோ எல்லாமே 9 ரூபாவில் ஆரம்பிச்சு 119 ரூபா அவ்வளோதான் என்னுடைய மொத்த மெனு முடிஞ்சது. ஸோ இதுக்குள்ளேயே தான் அடுத்த விஷயங்களை இப்போ நான் கொண்டு வரேன், இப்போ கொழுக்கட்டை கொண்டு வரேனாலும் இதுவும் அதை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 39 ரூபா 49 ரூபா 29 ரூபாக்குள்ளே தான் இருக்குமே தவிர்த்து இந்த 119 ரூபாவை தாண்டக்கூடாது அப்படின்றது இப்போதைக்கு ஐடியா. நாளைக்கு விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு அப்படின்னா நானும் விலையை ஏற்றி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்மளும் 119 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஆமாம். கலியும் கறிக்கிற நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சென்சேஷனல் பேனர் வச்சுருந்தீங்களாமே, எல்லாரும் அதை போய் பேசுகிறாங்க, அந்த டெம்ப்ளேட் என்னென்ன? ஸோ என்னென்ன ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றது தான் என்னுடைய ஐடியா. ஸோ ஃபுட்டுலேருந்து இந்த ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட் கடையை வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். ஸோ களி, கறிக்குழம்பு, இன்றைக்கி எல்லோரும் பீஸா பர்கர் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்க இதில் வந்து நம்ம களி விற்க போகிறோம், அது எப்படி விற்க போகிறோம், குவி குவி விற்க போகிறோமா இல்லை எப்படி அவங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது அப்படின்றதுல ரொம்ப அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஓடுமா ஓடாதா, வந்து சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா, ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கவங்க வருவாங்க, அதே மாதிரி நம்மளுடைய கஸ்டமர்ஸ் யார், எல்லாமே வயசான ஆளுங்க தான் அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். சரி எப்படி இதை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, சரி நம்ம ஏன் ஒரு மீம், ஒரு டிக் மீம்னு சொல்லுவாங்க, இந்த புள்ளி ராஜா கைச்சு வருமா, அர்ஜுன் அம்மா யார், அந்த கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணுறது, ஆமாம், பாஸ்போர்ட்டே இல்லாமல் ஃபாரின் போகலாமா அப்படின்னு வரும்போது, சரி நமக்கு அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மாதிரி ஏன் ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னும் போது, ஜெயிலில் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் ஒன்று இங்கே வச்சேன். ஸோ அது உண்மையிலேயே அது ஒரு பெரிய ரீச் ஆச்சு. இங்கே வந்த நான் அதை ஓப்பனிங்க்கு ஒரு மாதம் முன்னாடியே அதை வச்சுட்டேன், கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே வச்சுட்டேன். ஸோ இங்கே அங்கே வந்த கஸ்டமர்ஸ், இங்கே இருக்க ஷாப் ஓனர்ஸ் எல்லாருமே, என்னது இது பேனர் இங்கே ஜெயிலில் மட்டும்தான் கிடைக்குமா, என்னது இது ஜெயிலில் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு வைரலான ஒரு விஷயம் இது. இங்கே இன்க்ளூடிங் இந்த சைட் ரவுண்ட்ஸில் போகிற போலீஸ் பேட்ரோலே நிறுத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இங்கே சென்னை ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் ஓனர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, என்னது இது ஜெயிலில் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு, இல்லை சார் ஒரு களி கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு ஃபுட் ஸ்ட்ரீட் ஓனர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு சென்னை ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் ஓனர். அப்புறம் ஒரு 15 டேஸ் 20 டேஸ் கழிச்சு ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஓப்பனிங்க்கு ஒரு 10 டேஸ் டைம் வந்துருச்சு. அப்புறம் தான் திரும்ப ஜெயிலில் மட்டும்தான் கிடைக்குமா, இல்லை சென்னை ஃபுட் ஸ்ட்ரீட்லேயும் கிடைக்கும் களியும் கறி குழம்பும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டை ரிவீல் பண்ணு. ஓ, பிராண்ட் ரிவீலிங்கே அவ்வளோ ஒரு சென்சேஷன். ஆமாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வைரல் ஆகணும்ல. கரெக்ட். அதுக்கப்புறம் வந்த கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே கடையை பார்த்துட்டு மெனுக்கு பார்த்துட்டு ஃபுட்டை பார்த்துட்டு, ஓ நீங்கள் தான் அந்த ஜெயிலில் மட்டும்தான் கிடைக்குமான்னு வச்சதா, ஓ நீங்கள் தான் அந்த ஜெயிலில் மட்டும்தான், நீங்கள் தான், ஆமாம் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஆமாம் சார் நான் தான் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருக்கு பட் கஸ்டமர்ஸ் இப்போ வந்து இந்த ஃபேஸ்புக்கிலலாம் ஆட்ஸ் போடுறதை பார்த்துட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட், வேளச்சேரி, தாம்பரம் இங்கே இருந்தெல்லாம் கால் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று சொல்லணும், வடிவேல் காமெடி, வடிவேல் சார் காமெடி தான் நான் உகரம், கடை எப்போ சார் திறக்கிறீங்க அப்படின்ட்டு, கடை வாசலில் நான் வந்து திறக்கிறது 4:30 5:00 திறக்கிறேன் ஈவினிங்கில் மட்டும்தான், இன்னும் டேயில் ஓப்பன் பண்ணல, கொஞ்சம் சீக்கிரத்தில் டே டைம்லேயும் ஓப்பன் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் இந்த ஓப்பன் பண்ண இந்த டைம் கேப்குள்ளே நிறைய கஸ்டமர்ஸ் இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸில் வந்துட்டு கடை வாசலில் நின்று கடை எப்போ சார் திறப்பீங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பட் நியூ டு ஃபுட் இண்டஸ்ட்ரி நான், என்னுடைய ட்ராவலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு 15 டேஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. களியும் கறி குழம்பும் அந்த ரெஸ்டாரண்ட், இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி 40
நன்றி, வணக்கம். நம்ம வீட்டு விசேஷங்களை அன்பானவங்களோட சேர்ந்து அழகான இடத்துல நடத்தும் போது அது இன்னும் அழகாகும். ஸ்வர்ண சுதர்ஷன் மஹால் நம்ம நன்மங்கலத்துல. ஸ்வர்ண சுதர்ஷன் மஹால், a place to make your celebration special and cherish memories forever. ஸ்வர்ண சுதர்ஷன் மஹால், கோபால் நகர் மெயின் ரோட், நன்மங்கலம், சென்னை 129.